வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. லோ பாஸ்பரஸ், லோ சோடியம், லோ பொட்டாசியம் அடங்கிய ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். பார்க்க போகிறது ஒரு டயட் ரெசிபி. ரத்தத்தில் கிரியாட்டின் அளவு அதிகமாக இருக்கவங்க, 2.3 பாயிண்ட் அந்த மாதிரி அதிகமாக இருக்கவங்க, டயாலிசிஸ்க்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கவங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகை தான் சொல்கிறேன் நான். ஒரு கப் அளவு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காலிஃப்ளவரில் பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் நார்மலாக இருக்கும், அதிக அளவுக்கு அதிகம் இல்லாமல் நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி காய்கறி 3 வகை எடுத்து வச்சுருக்கேன். சவுச்சவ், காலிஃப்ளவர், முட்டைகோஸ். இதிலெல்லாம் குறைஞ்ச அளவு பொட்டாசியம், பாஸ்பரஸ், சோடியம் மூணுமே குறைஞ்ச அளவு இருக்குது. நான் 200 கிராம் கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவு சவுச்சவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு டிஷ் செய்யலாம். அளவு எண்ணெய் விட்டுருக்கோம், எண்ணெயும் குறைஞ்ச அளவு தான் சேர்க்கணும். அதில் கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோடியம் வந்து கம்மியாக இருக்கா, லோ சோடியம் சால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அடுத்து பெரிய வெங்காயம். வெங்காயத்தில் உங்களுக்கு பொட்டாசியம் அளவு கம்மியாக இருக்குது, அதனால் வெங்காயம் ஓரளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்துருக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இதில் நான் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்க்குறேன். நான் காய்கறி 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்தனால கொஞ்சமாக தக்காளி சேர்க்குறேன். தக்காளி பொதுவாக கொஞ்சம் நீங்கள் சேர்க்குற அளவை விட குறைச்சி சேருங்க, ஏன்னா இதில் பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்குது. அப்படி உங்களுக்கு தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கடைசியாக இறக்குன பிறகு 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. காரம் மசாலா உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதால 1 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர், சவுச்சவ், ரோஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, லோ சோடியம் சால்ட் சேர்க்குறேன். பாருங்கள், இவ்வளோ காய்கறிக்குமே நான் இந்த அளவு தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு நீங்கள் எந்த அளவு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிரியாட்டினோட அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தேங்காய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காயில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேங்காய் சேர்க்கக்கூடாது அப்படின்றவங்க தேங்காய் சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சமாக இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்க்குறேன். இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். நான் ஒரு 150 ml அளவு தண்ணீர் விடுறேன். நீங்கள் இதை சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், வேறு தயிர் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இட்லியோடையும் ஊத்தாப்பம் அந்த மாதிரி, ரைஸில் வந்து பொட்டாசியம் கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் அதிகமாக கோதுமை மற்ற தானியங்கள் எடுக்கிறத விட ரைஸ் எடுக்கிறது இந்த சீக்கேடி பிரச்சனைக்கு நல்லது. இட்லி, தோசை, நீங்கள் ப்ரெட்டு சாப்பிட்டாலும் ஒயிட் ப்ரெட்டோட இந்த காய்கறியை வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா அதிகமான வெஜிடபிள் சாப்பிடும்போது சுகர் அளவும் உங்களுக்கு அதிகமாகாது, மற்ற சத்துக்களையும் இந்த காய்கறிகள் கொடுக்குது. கிட்னி பேஷண்ட் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு மற்ற தேவையான சத்துக்களையும் இந்த வெஜிடபிள்ஸ் கொடுக்கும். ஒரே மாதிரியாக பொரியல் பண்ணி தண்ணீரை வடித்து டேஸ்ட் இல்லாமல் கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணிக்கலாம். பொதுவாக நீங்கள் எந்த மசாலாவும் கடையில் வாங்காமல் நீங்களே வாங்கி மிஷினில் அரைக்கிறது ரொம்ப நல்லது. அது முக்கியமாக கிட்னி பேஷண்ட்டுக்கு மஞ்சள் எல்லாம் அதிகப்படியான கலப்படாக இருக்கும். நீங்கள் மஞ்சள் வாங்கி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது. அதை பொறுத்து 1 விசிலோ 2 விசிலோ வடித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 விசில் வச்சு சிம் பண்ணி 5 நிமிஷம் வைக்க போகிறேன். இதை இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.